ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டார்டிங்லேருந்து நான் நெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன், நெட் எக்ஸாம் குவாட் 55 இப்படியே சொல்லிகிட்ருக்கேன். சரி வாங்க, நம்ம நெட் எக்ஸாம்னா என்ன, அது எதுக்காக நம்ம எழுதுகிறோம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாமா? ஏன்னா டெய்லியும் நம்ம லெசன்ஸ் பற்றி தானே பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து நெட் எக்ஸாம்னா என்ன, தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் ஏதாவது நான் சொல்கிறதுல உங்களுக்கு இது இப்படி கிடையாது அப்படின்னு உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் அதை பார்த்து நானும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுப்பேன் தெரியாததை. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நெட் எக்ஸாம் நம்ம எதுக்கு எழுதுகிறோன்னா, நம்ம வந்து இப்போ நம்ம ப்ரொஃபஸராக ஆகணுன்ற ஆசை இருக்கிறவங்க வந்து நெட் எக்ஸாம் எழுதினோம்னா ப்ரொஃபஸர் ஆகலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ நெட் எக்ஸாம் எழுதினோம்னா பிஹெச்டி வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெட் எக்ஸாம் வித் JRF அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம்னா, அதை நம்ம குவாலிஃபை பண்ணிட்டோம்னா பிஹெச்டியில் கோர்ஸில் வந்து என்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கேண்டிடேட் வந்து ஃபெலோஷிப், 5 இயர்ஸ் ஃபெலோஷிப் வந்து அவங்களுக்கு அவார்டாக கிடைக்கும். அதுதான் வந்து நெட் எக்ஸாம் GRF ஆப்ஷனோட இது. அதுக்கப்புறமா வந்து இப்போ நான் நெட் எக்ஸாம் எழுதிட்டேன், நான் பிஹெச்டி பண்ணுறது ரொம்ப முக்கியமா அப்படின்னு வந்து சில பேருக்கு தோணும். நெட் எக்ஸாம் எழுதுனா பிஹெச்டி பண்ணணும் தான், பிஹெச்டி பண்ணுறது ஒரு டிசையர்டு பண்ணணும், பட் வந்து உடனே பண்ணணும்னா தேவையில்லை. நம்ம நெட் எக்ஸாம் எழுதிட்டு ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம பிஹெச்டி வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்து சேர்ந்த உடனே கண்டிப்பாக நம்ம பிஹெச்டி பண்ணணுமான்னு கேட்டால் இட்ஸ் நாட் தேட் மச் நெசசரி. நம்ம வந்து ஒன்ஸ் நெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு ப்ரொஃபஸராக நம்ம ஜாயின் பண்ண பிறகு, நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ண பிறகு நம்ம வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் லேட்டராக நம்ம வந்து பிஹெச்டி பண்ணிக்கலாம். மெதுவாக பொறுமையாக பண்ணிக்கலாம், நமக்கு எந்த அவசரமுமே இருக்காது. நம்ம வேலையை பற்றி ஐயோ நம்ம பிஹெச்டி பண்ணலையே வேலை நமக்கு போயிடுமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. நம்ம நெட்டு கிளியர் பண்ணிட்டோம்னா நம்ம அவ்வளோ பயப்பட தேவையில்லை. பட் அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, நம்ம பிஹெச்டி பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த பயமும் இருக்காது, அவ்வளோதான் மேட்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இப்போது நான் கோச்சிங் கிளாஸ்க்கு போய் தான் நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணணுமா அப்படின்னு தோணும். எனக்கு இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நிறையா தோணுச்சு, ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ கோச்சிங் எக்ஸாம், கோச்சிங் கிளாஸ் போனாலும் ரொம்ப ஈஸி பாஸ் பண்ணுறதுக்கு. பட் வந்து நம்ம வீட்டில் இருந்தே படிக்கிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ என்ன சப்ஜெக்டை நம்ம மேஜராக செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது நம்ம வந்து காலேஜஸில் படிச்சிருப்போம், அதுவே போர்ஷனுக்கு ரிலேட்டடாக எடுத்து போர்ஷனை பார்த்து பார்த்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம படித்தோம்னாலே போதும். நம்ம எவ்வளவோ பாஸ் பண்ணிட்டோம், காலேஜ் படிச்சுட்டோம், போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிட்டோம், ஸ்கூல்ஸ் முடிச்சிட்டோம், எவ்வளவோ முடிச்சிட்டோம். இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் ஒன் எக்ஸாம். ஸோ அதனையும் நம்ம கான்சென்ட்ரேட் நல்லா பண்ணோம்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவோம். கோச்சிங் கிளாஸ் போயே தான் நான் பாஸ் பண்ணணும் ஆசைப்பட்டேன், போகலாம். பட் நமக்கு மணி இல்லை, நம்ம வீட்டில் இருந்தால் பாஸ் பண்ணுறோம் அப்படின்ற நிலைமை இருந்துச்சுன்னா டோன்ட் வெரி, நம்ம எவ்வளவோ பாஸ் பண்ணிட்டோம், இது ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் ஒன் எக்ஸாம் ஃபார் ஒன் ஸ்டெப் டு கோ ஃபார் யா ஃபார் ஆர் கோல் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தோம்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த இப்போ கோட் 55க்கு தான் எனக்கு தெரியும், நெகட்டிவ் மார்க் கிடையாது. எனக்கு மற்றதுக்கெலாம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் படித்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து நெட் எக்ஸாமில் இல்லைன்னு தான் நான் பார்த்துருக்கேன். இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் நான் படித்த வரைக்கும் நம்ம எழுத போகிற கோட் 55க்கு நமக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. மற்றதுக்கு இருந்ததுன்னா எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன, இப்போ வந்து நெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்க் வேணும் அப்படின்னு தோணும், கரெக்டா? நெட் எக்ஸாமுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ண ஜென்ரல் ஜென்ரல் கேஸ்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு 40% வேணும். மற்ற அதர் கேஸ்ட்க்குலாம் வந்து 35% எனஃப், இது இருந்தால் நம்ம பாஸ் ஆகிட்டோன்னு அர்த்தம், இவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குது. பேப்பர் 1 வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு இருக்குது. நம்ம பேப்பர் 2 தான் மெயினாக 100 கொஷின் கேட்பாங்க. பேப்பர் 1 வந்து ஜென்ரல், அது நாலேஜபிள் கொஷின்ஸ் இருக்கும், அது காம்ப்ரென்சிவ், அது ஒரு தனி பேட்டர்ன் இருக்குது, அதுக்கு ஃபாலோ பண்ணால் அது ஜஸ்ட் ஈஸி தான். அது நம்ம வந்து
எக்ஸாமுக்கு ஒரு 2 வாரம் முன்னாடி படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம அதை டெஃபினெட்லி பாஸ் பண்ணிவிடுவோம். அது ஒன்றும் நம்ம வந்து பெருசாக இது பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம பாஸ் பண்ணிவிடுவோம். நான் வந்து பேப்பர் ஒன்னுக்கு எந்த யூடியூப் சேனல் பார்க்குறேன் அப்படின்னா அர்ப்பிதா கர்வான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, நான் அவங்களோட தான் பேப்பர் ஒன்னுக்கு பார்த்து படிக்கிறேன். நல்லா தான் இருக்குது அவங்களது. ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன்னா எடுத்து எடுத்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, இவ்வளோதான் எனக்கு டவுட்டாக நான் படிக்கும்போது தோணிச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம சேர்ந்து தேடி அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Have a great day. Have a concentrate and pass the exam. நானும் 1 இயர் வந்து அட்டன் பண்ணேன், போன வருஷம் அட்டன் பண்ணேன், நான் பாஸ் பண்ணலை. இப்போ இந்த வருஷம் போயிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வருத்தப்பட்டு இருக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை, பாஸ் பண்ணுவோம். ஒன்றும் ஆகாது, என்ன ஆக போகுது, பாஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு படிங்க. ஸோ பயப்பட வேண்டாம், நம்ம பாஸ் பண்ணிடுவோம் இந்த வாட்டி கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ்.